ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்களை பாருங்கள். ஒரு சூப்பர் டிலக்ஸ் டைபால். இந்த சூப்பர் டிலக்ஸ் டைபால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு பொட்டென்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம நிறையா காப்பரில் வவுண்ட் பண்ணி சூப்பராக நம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பெக்ட்ரம் டெஸ்டட். ஆஃப்டர் காப்பர் வைண்டிங் ஒரு 5-6 dBm வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் முதல் டைம் வரீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் வீட்டில் இருந்து எப்படி அப்டேட் ஆகிக்கலாம். ஸோ பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைங்க. அதுக்கு ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வைங்களேன். இந்த டைபோலை பற்றி நான் இப்போ பேச போகிறது, இதை பற்றி நிறையா பேசிட்டேன். இன்றைக்கு ஒரு அருமையான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் டே டு டே பேசிஸில் நிறைய பேரை மீட் பண்ணுறேன். ஸோ அவங்க மூலமாக எனக்கு கிடைக்கிற சில அனுபவங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நிறைய நேர்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து என்னாச்சு எஃப்எம் பவர் பூஸ்டர் என்னாச்சு என்னாச்சு 120 கிலோமீட்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நண்பர்கள் வந்து ஃபோனில் வந்து எனக்கு மெசேஜ் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயே நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சு எல்லாமே செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் அதுக்கு ஒரு நம்ம என்னதான் இருந்தாலும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த மெட்டீரியலுக்கு உண்டான அழகான ஸ்டிக்கர் ஃபினிஷிங் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ அன்னைக்கு அந்த வேலையை தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் நிறைய பேர் ஃபோனை கூட கொஞ்சம் கரெக்டாக அட்டன் பண்ண முடியல. ஸோ எனிவே சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்னும் ஒன்றா 2 days தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன், அது உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆர்டர் கேட்குறீங்களோ அந்த ஆர்டர்ஸ் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரைட்? ஸோ நாளைக்கும் நாலு கழிச்சியோ எஃப்எம் நேயர்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராடக்டை பற்றிட்டோமோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி மாடியிலேருந்து அப்படியே யாகிவிட ஆண்டனா கேபிள் எல்என்ஏ பவர் பூஸ்டர் அப்படியே வந்து நம்ம எப்படி நம்ம அதை ட்யூன் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணுறது, எது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ கொடுக்குறோம், ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த மேட்டருக்கு வருவோம். ஸோ இந்த மேட்டர் எப்படின்னா, ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் ஒரு கஸ்டமர், அதாவது நம்ம மதுரையில் இருக்கிறோம். ஸோ மதுரையில் ஒரு தியேட்டர் இருக்குது, ஒரு பெரிய தியேட்டர். அந்த தியேட்டரில் நான் மேனேஜராக இருக்கேன் சார். எனக்கு என்னுடைய வீட்டில் ஒரு எஃப்எம் யூஎஸ்பி பிளேயர் வச்சுருக்கேன் சார், எஃப்எம்மே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எஃப்எம் தான் அந்த செட்டில் எஃப்எம் தான் சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது போல், அதனால் எனக்கு ஒரு நல்ல எஃப்எம் செட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி சார் என்கிட்ட ஒரு 3 பட்ஜெட் இருக்குது, எந்த பட்ஜெட் வேணும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க அப்படின்னாரு. ஒரு 900 ரூபீஸ் பட்ஜெட்டில் ஒன்று இருந்தது, அதை அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டு போயிட்டார். அவர் வாங்கும்போது என்ன சொன்னார்னா, நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் சார், அதாவது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இதை கொண்டு போடுங்க, இதை கொண்டு போட்டுட்டு உங்களுக்கு எஃப்எம் சரியாக கனெக்ட் ஆகலன்னா நீங்கள் நான் கொடுக்குற அந்த சூப்பர் டிலக்ஸ் டைபோல் ஆண்டனா ஒரு 8 மீட்டர் கேபிள் கொடுத்தேன், இதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, போன உடனே அவர் வந்து இந்த செட்டை போட்டு பார்க்குறாரு, என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன செட்டை போட்டு பார்க்குறாரு. அவர் வந்து இருக்கிற இடம் வந்து ஒரு டஞ்சனான பிளேஸ், அதனால கொஞ்சம் ரொம்ப பில்டிங் ஹைட்டான இடம், இவர் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடமா இருந்தனால அந்த செட்டில் என்ன ரிசல்ட் இருந்தோ அதே ரிசல்ட் தான் இதில் இருக்குது. இது இதில் மீன்ஸ் இந்த யூஎஸ்பி இப்படி எஃப்எம் பிளேயர் இல்லையா, அவர் வீட்டில் இருக்குன்னு வச்சிருக்காருல, அதே பிளேயர் அந்த பிளேயரில் என்ன ரிசல்ட் இருக்கோ அதே ரிசல்ட் தான் இதில் இருக்குது. ஏன்னா இப்படி இருக்குது, நம்ம என்னமோ நினச்சி எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் டிலக்ஸ் ஆண்டனா பிளஸ் அந்த கேபிள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி மறுபடியும் போட்டிருக்காரு. அவருடைய ஓல்டு யூஎஸ்பி எஃப்எம் பிளேயர்லேயே சூப்பராக கிடச்சிருக்கு. அருமையாக இருந்தவனே எனக்கு கால் பண்ணிட்டார், சார் எனக்கு வந்து பழைய செட்லேயே நல்லா இருக்கு சார், சாரி சார் போயிச்சுட்டாதீங்க, நான் வாங்கின யூஎஸ்பி பிளேயர் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் சார், எனக்கு வேஸ்ட்டு சார், 2 பீஸ் தேவையில்ல சார். நான் ஓகே சார் பரவாயில்ல, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு மறுநாள் கொண்டு வந்து கொடுக்குறார். ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நம்ம மதுரைக்குள்ளேயே இருந்தாலும் சரி, நிறையா 2-wheeler, 3-wheeler, 4-wheeler அது கூட வரக்கூடிய நாய்ஸ், ஸோ எஃப்எம் ஃப்ரீக்வன்சி லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறதுனால அந்த 2-wheeler, 3-wheelerலேருந்து வரக்கூடிய இப்போ இது நாய்ஸ் எல்லாமே அது ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணலாம். அந்த நாய்ஸ் வந்து இந்த எஃப்எம் ஃப்ரீக்வன்சி கூட ஆட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 சேனல் மதுரையில் கிடைக்கணும், அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சேனல்ஸும் கிடைக்கும். அந்த 2-3 சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸோட தான் இருக்கும். ஸோ அருமையாக இந்த மாதிரி ஒரு சூப்பர் டிலக்ஸ் டைபோல வீட்டோட மாடியில் போட்டு அதுலேருந்து ஒரு 2 கேபிளை எடுத்து அப்படியே கொண்டு வந்து நம்மளுடைய செட்டில் அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த 8 சேனலுமே கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த செட்டை வந்து ஆட்டோ ஸ்கேன் கொடுங்க, சூப்பராக கனெக்ட் ஆகும். 7-8 சேனலுமே அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் எஃப்எம் யூஎஸ்பி பிளேயர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதோடய ப்ரைஸ் பாருங்கள், ஜஸ்ட் 200 ரூபீஸ் தான். இந்த மெட்டீரியல் நீங்கள் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அபுதாபியிலேருந்து ஒருத்தர் வாங்கினார், அப்புறம் துபாயிலேருந்து ஒருத்தர் வாங்கினார்,
அவர் வாங்கி இங்கிருந்து அபுதாபி கொண்டு போறாராம், இன்னொருத்தர் துபாய் கொண்டு போறாராம். ஸோ அவங்க எல்லாம் வந்து பாருங்களேன், அங்கே புக்லைன் எந்திரம் போடுறாங்களா, அங்கே வந்து தமிழ் எஃப்எம் மூணு நாலு தமிழ் எஃப்எம் இருக்குது, எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது ரேடியஸ் வரைக்கும் இந்த டைபோல் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும். நமக்கு அமர்க்கலமாக இருக்கணுங்கிறதுக்காக பொட்டன்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக அதில் காப்பர்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு இன்டர்னல் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு காயில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு இன்டக்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அவுட்புட் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 dB வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் செக் பண்ணும்போது. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வாங்கிய ஒவ்வொருத்தருமே என்கிட்ட வந்து ரொம்ப என்னை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார், வந்தி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் ரைட்டுங்களா, அதனால் நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் யாரெல்லாம் வந்து 25-30 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இதை வாங்கி மகிழலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். நேர்களே, எஃப்எம் நேர்களே, நாளைக்கும் அடுத்தடுத்து இன்னொரு 2-3 வீடியோஸ் நீங்கள் தவறாமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எஃப்எம்முக்கு உங்களுக்கு வந்து 75, 100, 120 இது எல்லாத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க பூஸ்டருடைய ஸ்டேஜ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தான் தினந்தூரம் உங்களுக்கு 2 வீடியோகளை போஸ்ட் பண்ணுறோம், உங்களுடைய கவனத்தை வந்துடையும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.